இடம்பொருள் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசுபதிக்கு ஆப்பு வைக்கிற நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க அரே நண்பா உண்மை சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாடிக்கிட்டு இருந்தாங்க இது இல்லாமல் வந்து யாருமே அழையாமையே வந்து நான் விருந்தாளியாக வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தானே நான் கண்டிப்பாக வந்து திருவேன் நிச்சயதார்த்தது நாரெல்லாம எப்படி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் அங்கே பாருங்க வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க வேற இது இல்லாமல் நைட்டே என்ன சொல்லிட்டாங்க காவேரி விஜய் கிட்டக்கா அவங்களுடைய மொத்த கதைகளும் வந்து சொல்லி அதில் வந்து எப்படி அவங்க அப்பா அவங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணை பாப்பிளை பார்த்து வச்சுருந்து நிச்சயதார்த்தத்துக்கு முந்த நாள் எல்லாரும் சந்தோஷமா பொழுது பசுபதி சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டாருங்கிறது தெரிஞ்சு ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் வந்து இறந்துடுறத பற்றிலும் பேசிடுறாங்க சொல்லிட்டு இதனால தான் வந்து எனக்கு அந்த பசுபதி மேலே கோவமாக இருக்கு அந்த ஆள் மட்டும் சந்தோஷமாக இருக்கான் எங்கள் குடும்பமே இப்போ உடஞ்சி சிக்கி சின்னாப்பினமாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஆள் தான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு சொன்னதுக்கு பிறகு இப்போ வந்து அழகார ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நகையெல்லாம் போட்டு கிளம்பி இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்காங்க காவேரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ரோமோவில பார்த்தோம்னா எதையோ வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா அது முன்னாடி இந்த அஜய் பேர்ல எந்த சொத்து உள்ளங்கிறத சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் சொல்லலை அதுக்கு பதிலாக வெயிட் பண்ணிட்டே இருக்க ராகினியும் அஜயம் வந்து மாலை மாத்தி நிச்சயதார்த்தமே வந்து நடக்குது மோதரத்தெல்லாம் எடுத்து மாத்தலாம் மோதிரத்தை ரெண்டு எடுக்கிறாங்க கையில இதுல வேற ஒரே காத்தோட பாக்குறாங்க ராகினி அஜய ஆனா இப்படி இந்த அளவுக்கு நடிக்க முடியுதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் வந்துடுறாங்க அதிரடியா அதிரடியா போலீஸ் உள்ளார வந்து இங்க யார் யா பசுபதி யார் யா பசுபதி அப்படின்னு கேட்க நான் தான் அப்படின்னு உன் வாயா ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வாயா உன்னை அரெஸ்ட் பண்றாயா அப்படிங்கன்னு நான் என்னைய அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பொ பொண்ணை கடத்தின கேசு பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு உன மேலே வந்து கேஸ் இருக்குது கேஸில் வந்து நீங்கள் தான் இருக்கேன்னு இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தோம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவங்க உடனே பதறாங்க அவர் பதறாங்க எல்லாருமே என்னாச்சு யார் 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 கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு கையை தூக்கி வந்து காவேரி என்ன சொல்கிறாங்க நான் தாங்கிறாங்க ஏற்கனவே கொடைக்கானலில் வச்சு உங்களை கடத்த ட்ரை பண்ண கேஸ் அங்கே கொடைக்கானலே இருக்க அவர் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அவரை வச்சு கரெக்டாக இன்றைக்கி கோயிலில் வச்சு தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது குடும்பமே அப்படியே வந்து ஷாக் ஆகிறாங்க இதெல்லாம் காவேரி தான் பின்னாடிருக்காங்கிறது தெரிஞ்சோன்னே அன்பு அப்புறம் வந்து அன்புடைய மனைவியான சித்தி அதுக்கப்புறம் அந்த பாட்டி அப்புறம் அஜய் எல்லாருமே வந்து காவேரியை வில்லி மாதிரி பார்த்து எங்களை அவமானப்படுத்திட்டே இப்படி பண்ணிட்டல நீ உனக்கு இங்குறதுக்காக அப்படி சாதிச்சிட்டல நீ அப்படிங்கும் போது இந்த ஆள் கடத்தினார் என்ன அதுக்காக கேஸ் இருந்துச்சு முன்னாடி இருந்தே அவருங்க இருக்காருங்கிற இன்ஃபர்மேஷன் போட்டு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் இப்போ பேச வேண்டியது யாருன்னா விஜயாக தான் இருக்கணும் விஜய் உள்ளாரப்போ வந்து ஆமாம் கடத்தி கொண்டு போய் வந்து இவங்களை கொள்ளை பார்த்தாங்க கொள்ளை பார்த்தும் பொழுது இந்த பசுவை தான் கொல்லை பார்த்தாரு நான் தான் போய் காப்பாற்றினேன் கொடைக்கானல் வச்சு தான் நடஞ்சிது அந்த ஆள் அடித்து சண்டை போட்டு கெடுத்துட்டு ஒரு அஞ்சாறு அடியாட் இருந்தாங்க எல்லாத்தையும் அடித்து காப்பாற்றினேன் நான் அளவுக்கு மோசம்தான் இருந்தாள் அந்த ஆளுக்கெலாம் வந்து இந்த அந்த அளவுடைய பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனையே காவேரி கூட சேர்ந்து விஜயும் வந்து பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சாதான் உண்டு இல்லை விஜயே வந்து ஏமா இப்படி பண்ண காவேரின்னு கேட்டால் அவ்வளோதான் காவேரி எல்லாரும் சேர்ந்து வந்து சுற்றி முத்தி நின்று கடிச்சு வச்சுருவாங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ அதிரடி ஏன் வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதை மீறியும் நிச்சயமும் கல்யாணமும் நடந்துரும் அஜயக்கு ஒரு ஆகினிக்குன்னு நினைக்கிறீங்களாங்கறதையும் சொல்லுங்க தங்கி இடம்பொருள் நேரடுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசுபதிக்கு ஆப்பு வைக்கிற நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து பாட்டம்